ஃப்ரெண்ட்ஸ், அதிமுகவின் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி மோசடி வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாக இருந்தபோதும் கூட கடந்த 17ஆம் தேதி முதல் காவல்துறையினரிடம் சிக்காமல் தலைமறைவாக இருந்து பெரும் சவாலாக இருந்து வந்தார். இந்த நிலையில் ராஜேந்திர பாலாஜி தப்பிப்பதற்கு பல அதிமுகவினர் உதவி செய்ததாக தொடர்ந்து தகவல்கள் வந்த வண்ணம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த தேடுதல் வேட்டையின் முடிவாக இன்று அதிரடியாக காவல்துறையினர் ராஜேந்திர பாலாஜியை பெங்களூர் மற்றும் மங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் திரைப்பட பாணியில் விரட்டி துரத்தி பிடித்து ஆக மொத்தத்தில் அவர்களை வந்து கைது செய்திருக்காங்க. ராஜேந்திர பாலாஜியின் கைது குறித்து நடவடிக்கைகள் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தாலும் கூட பலருக்கும் தற்போது உள்ள ஒரே கேள்வி, எப்படி ஒரு தனி நபரால் 9க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் தேடியும் கிடைக்காமல் தப்பி ஓட முடியும்? நிச்சயம் இவருக்கு மிக பெரும் அரசியல் ஆதரவு இருந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. அதை உறுதி செய்யும் விதமாக தற்போது அதிமுகவின் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி பகீர் வாக்குமூலத்தை தந்துள்ளார். அதாவது, தான் தப்பி ஓட தலைமறைவாக சென்றதற்கு அதிமுகவில் உள்ள 2 முக்கிய அமைச்சர்கள் உதவியதாகவும், அதனால்தான் காவல்துறையினரிடம் சிக்காமல் இத்தனை நாள் அவரால் தப்பிக்க முடிந்தது என்றும் வாக்குமூலம் தந்திருப்பதாக அதிரடியாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அது யார், அந்த அமைச்சர்களின் பெயர் என்ன என்பது குறித்து காவல்துறையினர் தெரிவிக்கவில்லை. என்றாலும் கூட ஏற்கனவே காவல்துறையினர் சூசகமாக ஒரு தகவல்களை ஒரு சில தினங்களுக்கு முன்பு கூறியிருந்தார். அதாவது, ராஜேந்திர பாலாஜி உதவி செய்பவர்கள் யார் யார் என்ற பட்டியல் தயார் நிலையில் உள்ளது. எனவே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கைதுக்கு பின் இவர், அதாவது நிச்சயமாக அதிமுகவில் உள்ள பலர் காவல்துறையினரால் கைது செய்யப்படுவார்கள் என்று எச்சரிக்கை செய்த தகவல் தற்போது உறுதியாகியுள்ளது. ஆகவே ராஜேந்திர பாலாஜி மேலும் கூறக்கூடிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் பல அதிமுகவினர் கைது செய்யப்படுவார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி எடப்பாடி வட்டாரத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவல் தினம சேனல் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.